மிஸ்கிச் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல தக்காளி சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு pan வெச்சுக்கோங்க. நான் அதல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடாயிச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கொஞ்சம் சேவக்கட்டோம் உளுந்து அதிலே நானு 4 வரமிளகாய் போடுறேன் நீங்க காரம் அதிகமா சாப்பிடுறவங்களா இருந்தா கூட்டிக்கோங்க உளுந்து கருகிர கூடாது ₹15-20 சின்ன வெங்காயம் சேக்கறோம் மூணு பல்லி பூண்டு கொஞ்சம் உப்பு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கோங்க அஞ்சு தக்காளி எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளியோட ஜூஸ் நல்லா வத்தணும் அதுலயே அந்த மாதிரி வதங்கணும் அடுப்பை சிம்ல வச்சு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் 5 நிமிஷம் ஆயிச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா தக்காளி குழைஞ்சு ஜூஸ் எல்லாம் வத்திருச்சு இந்த மாதிரி நீங்க செஞ்சாதான் தக்காளி சட்னில பச்சை வாசனை வராது இல்லாடி தக்காளி சட்னில தக்காளியோட பச்சை வாசனை வரும் நல்லா இருக்காது இதுல நாம கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்க அதிகம் புளிப்பு சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இதுல வதக்கும் போது இப்ப நாம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இத கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸில அடிச்சிரலாம் சட்னி அரைச்சாச்சு நாம சட்னியை தாளிச்சிரலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஹோட்டல் ஸ்டைல்ல தக்காளி சட்னி ரெடி ஆயிச்சு நாம ஏற்கனவே கோகனட் சட்னி போட்டுறோம் நம்ம சேனல்ல போய் பார்க்காதவங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க